ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் ஆர்ஜே மல்டி ஹெல்த்தி. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ரெசிபிளை டச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜில்லுன்னு ஒரு பாதாம் கீருங்க. கடையில் செய்கிற மாதிரி எப்படி குவாலிட்டியாகவும் டேஸ்டியாகவும் சூப்பராகவும் செய்கிறதுன்றதை பார்த்துலாம் வாங்க. சின்ன சின்ன கரெக்டான மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியாகவும் திக்காகவும் உங்களுக்கு பாதாம் கீர் வந்துடும். ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எண்டில் உங்களுக்கு தேவையான டிப்ஸை நான் சொல்கிறேன். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மாட்டு பால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நான் பசு மாட்டு பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேக்கெட் பால் கிடைச்சாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பால் நம்ம 3/4 லிட்டர் அளவுக்கு நம்ம இப்போ சுண்ட காசி எடுத்துக்கணும்.
உங்களுக்கு பாதாம் கீர் எல்லோ கலரில் வரத்துக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் குங்குமப்பூ ஆட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு குங்குமப்பூ காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது, இல்லை ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காதுன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்ம பாதாம் கீர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம பாதாமை சேர்க்கணும், சாப் பண்ணி வச்சுருக்க பாதாமை. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ஸ்லோவாக வீடியோ காமிச்சிருப்பேன். ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். ஸோ குங்குமப்பூ, பால் கொஞ்சம் சுண்டுன பிறகு குங்குமப்பூ. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாதாம், முந்திரி, ஏலக்காய். ஸோ அந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணி அந்த சுகரில் இருக்க தண்ணியே கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நம்ம திருப்பி பாலை வந்து கொதிக்க விடணும். ஸோ பாதாம் ஆட் பண்ணுறது பாதாம் கீரில் யூஸ்வல். ஏன் முந்திரி ஆட் பண்ணணும் அப்படின்னா, பால் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து திக்காகிடும், பால் சுண்டி திக்காகிறத விட. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1 லிட்டர் பால் 3/4 லிட்டர்லேயே நமக்கு அந்த திக்கான ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் முந்திரி ஒரு 5 கிராம் ஆட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம பால் 3/4 லிட்டர் வரைக்குமே நீங்கள் விடாமல் கொஞ்சம் கலரிட்டே இருக்கணும். ஸோ எங்கேயாச்சும் விட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். நம்ம குவாலிட்டியான திக்கான ஒரு சூப்பரான பாதாம் கீர் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் திக்காக வர்ற அளவுக்கு கைவிடாமல் கலரி தான் ஆகணும். அந்த மட்டும் ஒரு டிப்ஸு பார்த்துக்கோங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் நிறுத்திட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடி பிடிக்காம மட்டும் பார்த்துக்கோங்க. பாதாம் கீர் ரெடி பண்ணி முடிஞ்சதும் சூடாகினதும் ஒரு 1 ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் சில்லுன்னு சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா பாதாம் கீர் எவ்வளோ சூப்பராக திக்காக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையிலேயே வாங்கி சாப்பிட மாட்டீங்க, காஸ்ட் வைஸும் நமக்கு கம்மி தான். முடிஞ்சால் 1 டைம் இந்த மாதிரி கொஞ்சமாச்சும் குங்குமப்பூ ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு கடையில் இருக்க மாதிரி ரிச்சாக கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ல சந்திப்போம். பாய், தேங்க்யூ ஸோ மச்.